என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இப்போ நம்ம ஃபிஷ் ப்ரே, அதாவது மீன் பொரிக்கிறோம்ல அதுக்குள்ளே மசாலா செய்ய போகிறோம், ஃபிஷ் ப்ரை மசாலா. அது எப்படின்னா, ரோட்டு கடையெல்லாம் இருக்கும்போது மீன் மசாலாலாம் அப்படியே மீனோட ஒட்டி இருக்கும், பிரியாது, உதிராது. அந்த உதிராமல் பிரியாமல் இருக்கக்கூடிய மசாலாவை நம்ம செய்ய போகிறோம், அந்த ஃபிஷ் ப்ரை மசாலா. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ் ப்ரை மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு, ஜீரகம், காஷ்மீர் மிளகா, சாதா காஞ்ச மிளகா, மிளகு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சள் தூள், தனியா, ரெட் கலர் பவுடர். தேவைப்படுறவங்க போடுங்க, தேவைப்படாதவங்க விட்டுருங்க. கமர்ஷியலில் கடையில் ரோட்டு கடைகளில் போடும்போது கண்டிப்பாக இதை சேர்ப்பாங்க. சேர்த்து இதுவும் அஜினாமோட்டாவும் சேர்த்துருவாங்க. நம்ம அஜினாமோட்டா சேர்க்கலை. ரெட் கலர் பவுடர் தேவைப்பட்டால் போடுங்க, நம்ம வீட்டில் தேவையில்லைன்னா விட்டுருங்க. நம்ம அதுக்கு பதிலாக காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறோம், காஷ்மீர் மிளகாயை சேர்த்துக்கிறோம். அதனால் கலர் நல்லாவே கிடைக்கும். தேவைப்படுறவங்க சேருங்க, தேவைப்படாதவங்க விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிக்கங்க. இதுதான் தேவையான பொருட்கள். இதே நம்ம இந்த மசாலா ஐட்டம் இருக்குல்ல, தனியா, சோம்பு, ஜீரகம், காஷ்மீர் மிளகா, சிவப்பு மிளகா, மிளகு, இந்த பொருளெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி பவுடர் ஆக்கிட்டு அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மஞ்சத்தூள் இதை சேர்த்து மொத்தமாக அரைச்சி வச்சுக்குவோம். அரைச்ச மசாலாவை எடுத்து வச்சுட்டு எப்போ நீங்கள் மீன் செய்ய போகிறீங்களோ அப்போ உப்பு சேர்த்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்து, உங்கள் எவ்வளோ மீன் உங்களுடைய அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன அளவில் சேர்க்குறேன்னு சொல்கிறேன். 1/2 கிலோ மீனுக்கு எத்தனை ஸ்பூன் போடணும்னு சொல்கிறேன், அந்த ஸ்பூன் பிரகாரம் இந்த மசாலாவை சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க, ஒரு லெமன் புளிஞ்சிக்குங்க, அதோட எண்ணெயை சேர்த்து ஒரு 4 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெயை பரட்டி நல்லா குழப்பிட்டு உப்பு போட்டு பரட்டிட்டு அதை மீன் மசாலாவில் நல்லா பரட்டி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து ஃபிஷ் ப்ரை பொரிச்சிங்கன்னா மசாலா உதிராது, மசாலா பிரியாது, நல்ல மொறு 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 மொறுன் இருக்கும். இந்த மசாலா செய்ய போகிறோம் வாங்க. இப்போ என்ன எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தீ மிதமான, ரொம்ப மிதமான தீ சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம் இல்லாமல் கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க. ஒரு கனமான வானொலி வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு 100 கிராம் மல்லி விதை 100 கிராம் சேர்த்துக்குவோம், அதாவது 6 ஸ்பூன். ஜீரகம் இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் பெரிய டேபிள் ஸ்பூனில் 1/2 ஸ்பூன். சோம்பு அதே மாதிரி இந்த டேபிள் ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இந்த காஞ்ச மிளகா, குச்சி மிளகா காரமாக இருக்கும், 25 கிராம், அதாவது ஒரு 30 நம்பர் சேர்த்துக்கிடுவோம். காஷ்மீர் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகா இது ஒரு 25 கிராம், அதே மாதிரி எண்ணிக்கையில் ஒரு 30-32 நம்பர் இருக்கும். இது உரைக்காது, வெறும் கலருக்காக கொடுக்குறோம், நல்ல கலர் கொடுக்கும். நம்ம இதில் ரெட் கலர் சேர்க்கலை, ஃபுட் கலர் சேர்க்கலை. சேர்க்குறவங்க விருப்பப்பட்டவங்க இந்த காஷ்மீர் மிளகா தவிர்த்துட்டு ரெட் கலர் சேர்த்துக்குங்க. கமர்ஷியலாக செய்கிறவங்க காஷ்மீர் மிளகா போட மாட்டாங்க, ரெட் கலர் தான், ரெட் ஃபுட் கலர் தான் போடுவாங்க. நம்ம காஷ்மீர் மிளகா சேர்த்துக்கிறோம் ஒரு 30 நம்பர். இப்போ நல்லா தீயை மிதமான தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா மொறு மொறுண்டு நல்லா வாட வர்ற அளவுக்கு கருகாமல் பொறுமையாக வறுத்துக்கிடுவோம். இப்போ வறுத்து சேர்க்க பிரியப்படாதவங்க, ஃபிஷ் ப்ரை மசாலா வறுத்து சேர்க்க பிரியப்படாமல் இருக்கிறவங்க அவசரமாக செய்யணும் அப்படின்னா, நீங்கள் இதே மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், சாதா மிளகாத்தூள், தனியா தூள், எல்லாமே தூள் தூளாக, அதாவது இதே அளவில், அதாவது மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சத்தூள், அரிசி மாவு, கலர் ஃபுட் கலர் சேர்த்து நீங்கள் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சு அப்படியும் செய்யலாம். ஆனால் நம்ம வறுத்து போட்டு செய்கிற பாருங்கள், இந்த மிளகா, தனியா, மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் வறுத்து செய்கிற பாருங்கள், இந்த ருசி அதில் கிடைக்காது.
அதே மாதிரி கடையில் ஃபிஷ் ஃப்ரை வாங்கி செஞ்சாலும் மசாலா வாங்கி செஞ்சாலும் அதுவும் இந்த ருசி வராது. இப்போ நம்ம செய்கிற மாதிரி இந்த ருசி வர வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி. இதில் ஒரு சிரமமும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலாவை இந்த பொருள்களை வறுக்கிறோம், மிக்சியில் அரைக்கிறோம், கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் மஞ்சத்தூளும் அதில் மிக்ஸ் பண்ணி சேர்க்குறோம். சேர்த்து ஒரு டப்பாவில் அடித்து வச்சிங்கன்னா எப்பப்போ நீங்கள் மீன் ஃபிஷ் ஃப்ரை பொரிக்கிறீங்களோ அப்போ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். இப்போ மிளகா, தனியா, சோம்பு, ஜீரகம் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த மசாலா பொருள் நம்ம வறுத்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. ஆறினவுடனே மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா மைப்போல் அரைச்சிட்டு ஒரு இப்போ நம்ம 100 கிராம் தனியா போட்டிருக்கோம். இந்த 100 கிராமுக்கு 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, 100 கிராம் அரிசி மாவு, இது ரெண்டையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து மறுபடியும் மிக்சியில் ஒரு சுற்று நல்லா சுற்றிக்கிடணும். சுற்றிட்டு பவுடராக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்படுறவங்க ஃபுட் கலர் இதெல்லாம் மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி மிக்ஸ் ஆகி நல்லா பவுடர் மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க. அடைச்சி வச்சுட்டு எப்போ நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அப்போ இந்த மசாலாவிலேருந்து மீனில் என் உங்கள் அளவு மீன் 1/2 கிலோவோ 1/2 கிலோவோ 1 கிலோவோ அது தகுந்த மாதிரி ஒரு 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 1/2 கிலோவுக்கு 2 ஸ்பூன், 1/2 கிலோவுக்கு 4 ஸ்பூன், 1 கிலோவுக்கு 8 ஸ்பூன் இந்த மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு உங்கள் ரேசிய பிரகாரம் உங்கள் மீன் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த அளவு திட்ட பிரகாரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க. அதாவது 1/2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, சின்ன ஸ்பூன் டீஸ்பூனில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துங்க. ஒரு 10 சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு விட்டுக்குங்க. இது ரெண்டையும் எல்லாத்தையும் நல்லா போட்டு எண்ணெய் எண்ணெயை நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க, நல்லா பரட்டுங்க. 10வது கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு நல்லா பரட்டி இப்போ நீங்கள் உங்கள் மீனில் பரட்டி உப்பு போட்டு பரட்டி அப்படியே வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்போ எடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்கள் மசாலா மீன்லேருந்து எண்ணெயில் பொரிக்கும் போது உதிராது, பிரியாது, நல்ல மொறுமொருண்டு டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ரோட்டு கடை ஸ்டைலு, ஹோட்டல் ஸ்டைலு, இதே தான் இதே மாதிரி செய்வாங்க. இது அதே முறையில் நம்ம செஞ்சுருக்கோம். அருமையான ஃபிஷ் ஃப்ரை மசாலா, மீன் வறுவல் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரோட்டு கடைகளில் பீச் ஓரங்களில் அழகான முறையில் தவாலை வச்சு பொறிச்சு எடுக்கிறாங்கல்ல மீன், அந்த மசாலா பிரியாது, அதிலிருந்து உதிராது. மீனும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் மொறு மொறு மொறுன் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது இதே முறையில் நீங்கள் செஞ்சு வீட்டில் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.